நம்ம வந்து அவரக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான விதத்தில் வந்து செய்யும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, பூண்டு தட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு பிறகு நல்லா வந்து காய்ச்சும் வந்து நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுக்கிறோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து பதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணோம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வதங்கிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு போட்டு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதங்கிட்டிங்கன்னா மிளகாய் பொடி இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது பண்ணிங்கன்னா நல்லா வதக்கி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வதங்க பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே போட்டு பார்த்துல நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் விட்டுலாம். விட்டுட்டு போய்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவரக்காய் பொரியல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் இருக்குது இல்லையா, வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாகவும் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சுப்பறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸுக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். வேணும்னா அந்த குழம்பு வேணா கூட நான் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்தும் வச்சுருவேன். பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைன்னா அப்படியே கூட வச்சிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கிட்டு போகிறேன். சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹோம்மேட் பாப்பாட், முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார், அவரக்காய் பொரியல், ரைஸு. ஸோ இதான் இன்றைக்கி இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சலசலான்னு வந்து கொச்சி நிற்குது. ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரை வந்து, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டி
வந்து கொச்சின் இருக்கு, திருச்சியில வந்து போயிட்டு நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம். சோப் பத்தலாம் இந்த சைட்ல வந்து உப்பு போட்டோம், சூப்பரா வந்து இந்த கன்சிஸ்டன்சில வந்து சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியா இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சில போட்டோம், சோ வீட்ல வந்து பாருங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போகா வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உப்மா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் வந்து நான் செஞ்சுன்னு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதலே போட்டாலும் நல்லா வதக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கலாம். இது பார்த்திங்கன்னா கடுகு அந்த தென் சீரகம் வந்து போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து வதக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு பச்சை மிளகா ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த குட் ஃபார் இம்யூனிட்டி. பெருங்காயம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக வந்து வதங்கிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை நல்லா ராசம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மாடி கொடுத்துருவோம். ஸ்டீமில் வச்சுட்டு நல்லா வந்து அது வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீம் ஆகணும். நல்லா வந்து ஸ்டீம் ஆகணும். ஸ்டீம் ஆகின பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். 15 minutes பிறகு எடுத்து பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு, நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லான அவலக்கி உப்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. பார்த்தீங்களா பர்ஃபெக்டான அவலக்கி உப்மா வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளைன் ரவா ரவை தான் பண்ண பாரு. இது வந்து பேச்சில் ரவா கிச்சடி கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு சேர்க்கும். நீங்கள் வந்து கடலப்பருப்பு வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணுங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் கட் பண்ணி அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வந்து அதையும் நல்லாலும் பரவாயில்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஸோ சிக்ஸ் வந்து போட்டுருங்க. சூப்பர் வந்து அடைந்தோம். ஸோ நம்ம தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சிக்கறி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கொச்சி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சு ரவை வந்து அதுக்கு வந்து கொச்சி இருக்குது. கொச்சி டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து இது போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுனா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து உப்பு பத்தலனா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சிக்கு நல்லா வந்து வெந்து நிற்கு. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும். ஸோ பெஞ்ச் லெவலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். பார்த்திங்கன்னா பேச்சுலர் உப்புமா வந்து ரெடி ஆகிச்சு. பார்த்து எவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஹெல்தி கூட. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 months வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 months வந்து தான் வந்து அரைக்கிறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 gram வந்து இஞ்சி எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 grams மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 kg மேலே வந்து எடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது 1% கண்டினாக்கா பூண்டு வந்து நான் அதிகமாக தான் போடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எடுத்துக்கிது. இந்த பூண்டு ஒரு கிட்ட சில பேர் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு வந்து அப்படியே போ இதனிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு மாதிரி இது பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டு தட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கவலை போட்டு தட்டிங்கன்னா அந்த பொட்டெல்லாம் வந்து தானே முடிஞ்சு வந்துடும். ஒரே ஒரு 5 seconds வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வந்து போடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூடி வந்து இது வந்து ஆட் பண்ணோம். போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து நல்லா வந்து மசியணும். மசிஞ்சு பிறகு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் வந்து நல்லா மசிஞ்சு பிறகு தான் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு மசிஞ்சு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு ஆயிலும் சரி உப்பும் சரி உப்பு கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா அது வந்து ஒரு நாள் தண்ணி ஊற்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து உப்பெல்லாம் கூட ஆட் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா உப்பு வந்து அப்போ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அரைச்சலாம். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து மசிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்ஸ் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சு எடுத்து போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்து போடணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு நல்லா வந்து மசிஞ்சு இருக்குது. இது வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. இது வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைக்கலாம். ஸோ தண்ணி எடுத்தா அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் ஸ்பூன் போட்டு தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட நல்லா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பூண்டோட ரேட் வந்து கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாகிடும். பிகாஸ் மாங்காய் காலம் வரும், பிக்கலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் ஜாஸ்தியாகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து மாதிரி செஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வேணுங்க, வெளியே வச்சிங்கன்னா ஆவியஸ்லி கேட்டுக்கணும். இன்கேஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வெளியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உப்பு வந்து அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா கூட கிடையாது. நான் ஏன் யூஸ்வலி வந்து நான் வந்து அந்த மாதிரி உப்பு ஏன் போடுறதுலனாக்கா ஸோ அது ஒரு நாள் தண்ணி விட்டு மாதிரி ஆகிடுது, எனக்கு குடிக்கிறது கிடையாது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு அது குடிக்கிறது கிடையாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அரைச்சிப்பேன். அண்ட் மோர் ஓவர் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன குவான்டிட்டியில் வந்து எடுங்க. இன்கேஸ் 100 கிராம் வந்து நீங்கள் வந்து ஜிஞ்சர் எடுத்திங்கன்னாக்கா 250 கிராம்ஸ் இல்லை 1/2 கேஜி இல்லை 1/2 கேஜினா கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பூண்டு எடுங்க. பூண்டு எவ்வளோ அதிகமாக வந்து போகிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் இல்லை 1 மந்த் வரைக்கும் நல்லா அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே வந்து காலி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச், பை.